Hello friends, welcome to GL Life Hacks. இன்னிக்கு GL Life Hacks ல ரொம்பவே சூப்பரான தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங்க்கு தேங்காயும் வெல்லமும் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ட்ராவலிங் டைமில் அந்த மாதிரிலாம் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அருமையான இந்த ரெசிபி ப்ரிப்ரேஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துக்கோங்க. மாவை கொஞ்சம் நம்ம டைட்டாக பிசையாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். மேலே காயாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடுறேன். இது ஒரு 1/2 அன் அவருக்கு நல்லா ஊறட்டும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் இப்போது கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த விதமான பக்குவமும் வர தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சால் போதும். இது கூடவே 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க. இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க, ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவுலேருந்து நம்ம ஒரு போல் ஷேப் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண வச்ச ஸ்டஃபிங் வந்து ஆறிடுச்சு, அதை வந்து பால் ஷேப்க்கு பிடிச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆறினவுடனே இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிடும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. மாவு அந்த மாதிரி இழுத்தெழுத்து எல்லா பக்கமும் சீல் பண்ணிக்கலாம். மாவு நம்ம கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சாதான் உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ மாவு வந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஒரு தோசைக்கல்லில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ரோலிங் பின்னில் இந்த மாவை வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்போவுமே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தேய்ச்சிக்கோங்க, இல்லைனா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இது ரெடியாகிடுச்சு. இதை நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டிதான். ரொம்பவே சூப்பரான தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.